என்னுடைய சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராமலிங்க அமல். என்ன இது வரையும் வேலை பண்ணிட்டு இருக்கோம், இவங்களை பத்தி பேசாம என்னத்தி இவ்வளவு நாள் அரசியல் வேலை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு நிமிஷம் கவுண்டர் நான் கொடுத்துருப்பேன். பறந்த வாசிப்பை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எனக்குமே உரைச்சது கிடையாது, அவங்க யாரு ஏன் இப்படி அள்ளிட்டு போறாங்க அப்படின்னு எனக்குமே உரைச்சது கிடையாது. மக்கள் பயன்படுத்துற சொல்லு வந்து கப்பூஸ் தான். நீங்க சாதி இருக்கிற வரைக்கும் இதுல நவீனமயப்படுத்துறது அப்படிங்கிற பத்தி எல்லாம் நம்ம அரசாங்கம் ஒரு சீக்கிரதா ஒரு முடிவுக்கு வந்துருது. ஆனா செப்டி டேங்க்ல விழுந்தவங்க 10 லட்சம் தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதி தீர்ப்பு கொடுக்கறதே எப்படின்னு தெரியல. ஸ்வச் பாரத் அதை விட கிளிக்கிறதுக்கு வேற எந்த காட்சியும் இருக்காது. இந்த கேஷ்லெஸ் இந்தியா அப்படிங்கிறத தாண்டி கேஷ்லெஸ் இந்தியா, சாதியற்ற இந்தியா உருவாக்குறதுதான் முதன்மையான நோக்கமா இருக்கும். அதை நோக்கி இளைஞர்கள் கண்டிப்பா நகர்வாங்க. அதுக்கான பிரச்சாரம் இந்த படத்துல இருக்கு. என்னுடைய சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராமலிங்க மில் அப்படின்ற ஒரு மில், ஒரு பஞ்சு மில்லு. பஞ்சு மில்லோட குடியிருப்பு தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஸோ ஊருன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மில்லு, அந்த மில்லோட குடியிருப்பு, அந்த தொழிலாளிகளான குடியிருப்பு, அதுதான் எங்களுடைய வளர்ந்தது படித்தது எல்லாமே. 12 நமக்கு போறிய அங்கே தான் அதான் என்னுடைய உலகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்லூரி படிப்புக்காக தான் நான் முதல் முறையாக மதுரைக்கு வரேன். மதுரை மாதிரி பெரும் நகரத்தை பார்க்குறது என்னுடைய கல்லூரி படிப்புக்காக வர்றது தான். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு எதுவும் அரசியல் பின்னணி கிடையாது. சொல்லப்போனானா அது ஒரு ரொம்ப அடக்கி ஒடுக்கி நடத்தி தொழிலாளர்களை ரொம்ப சக்கையாக பிழிஞ்சு கொன்னெடுக்கிற ஒரு நிறுவனம் அது. அப்படி ஒரு தொழிற்சாலையில் தான் எங்கள் அப்பா அம்மாங்கெல்லாம் வேலை பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கம்யூனிசம் அரசியல் பெரியாரியோ எதுவும் தெரியாது. என்னுடைய பள்ளி காலத்தில் எனக்கு நான் படித்த அந்த பள்ளியில் படித்த தனியார் வாத்தியார்கள் எல்லாமே பெரியார் அம்பேத்கர்ன்ற ஒரு பரந்த வாசிப்பை கொடுக்க ஆரம்பித்தாங்க 8-9 வகுப்புலேருந்தேவும். ஸோ அந்த வாசிப்பு தான் என்னைய இடதுசாரி இயக்கத்தை நோக்கி நகர வச்சது. அதான் தொடரலை நான் 2011 வகுப்புனா கிட்டத்தட்ட 2007-2006 அந்த நேரத்தில் நான் ஒரு இடதுசாரி அமைப்பில் நான் மெம்பர் ஆகிறேன். மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் வாடிப்பட்டி சோளம் வந்தேன். அந்த கிராமப்புறங்களை மையப்படுத்தி தான் எங்கள் அமைப்புடைய வேலை இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு முழு நேர ஊழியராகத்தான். அது போக தான் அந்த கல்லூரிக்கு வர்றது அப்படிங்கிற கல்லூரிக்கு வர்றதுங்கிற 2 தான் அமைப்பு வேலைகள் தான் முதன்மையானதாக இருந்தது. ஸோ கிராமப்புற வேலைகள் தான், வாடிப்பட்டி சோளம் வந்த முழுக்க கிராமப்புற வேலைகளில் தான் என்னுடைய முதன்மையான வேலையாக இருந்தது. அது போக மாணவரமை போராட்டங்கள் இருக்கக்கூடிய தலித் மன உறுதி போராட்டம், அப்புறம் ஃபீஸ் ஹைக், இப்படி என்னென்னா நம்ம இடதுசாரி அமைப்புகள் பண்ணுவோமோ அத்தனை வேலைகளையும் பங்கெடுத்திருக்கேன். பெண்கள் மீதான வன்முறை, ஆசிட் அட்டாக்கு, தலித் பிரச்சனை, பரமக்குடி துப்பாக்கிச்சூடு, இப்படி அந்த காலத்தில் கூடங்குள மனுவில் இப்படி என்னெல்லாம் இஷ்யூஸ் வந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் முகம் கொடுத்துருக்கோம், போராடிருக்கோம், சிறை சென்றிருக்கோம், வழக்குகள் வாங்கியிருக்கோம். ஆனால் நான் அந்த ஒரு 8-9 காலத்தில் துப்புரவு பணியாளர்களை பற்றி நானும் இல்லைன்னா எங்கள் அமைப்பு சார்ந்த வேலைகளும் எதுவுமே அமைஞ்சதில்லை. எந்த போராட்டம் கலந்துக்கிட்டதில்லை. அந்த இடைப்பட்ட 8-9 வருட காலத்துலேயும் கூட நிறைய செப்டி டேங்க் மரணங்கள் செய்திகளை நான் படிச்சிருக்கேன், கலந்து போயிருக்கேன். அது என்றைக்குமே உறுத்துனது கிடையாது, அப்படி தான் இருந்திருக்கேன். பெருசாக இந்த ஒரு வருடம் தான் நான் இதை பற்றி கவனிச்சது. அந்த 8 நான் அதை பற்றின ஒரு சிந்தனை கூட இல்லை. நான் அவங்கள ஒரு நிமிஷம் கூட நின்று கவனிச்சது கிடையாது. என் வீட்லேயும் தினமும் எங்கள் வீட்டில் குப்பைகளை வாங்கிட்டு போகிறாங்களாவோ இல்லைனா என்னோட நாப்கினே அவங்க சம்மந்துட்டு போவாங்க, எனக்குமே உரைச்சது கிடையாது. அவங்க யார் ஏன் இப்படி அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு எனக்குமே உரைச்சது கிடையாது. அப்படி இருந்தப்ப தான் 2015 அக்டோபரில் மதுரையில் ஒரு 2 தொழிலாளிகள் கோச்சடையில் வந்து செப்டி டேங்கில் விசவாயு தாக்கி மரணம் அடைகிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அரசாங்கத்துடைய ஒப்பந்த பணியாளர்கள், அரசாங்கத்துடைய மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லி தான் இறங்கி இது பண்ணுறாங்க. அந்த இதுக்காக ஒரு போராட்டம் நடக்குது. 2 தொழிலாளிகளுக்கு நீதி கேட்டு சிபிஎம் உட்பட நிறைய அமைப்புகள், ஆதித்தமிழ் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நடக்கிற ஒரு போராட்டம் 3 நடக்குது. அந்த 3 போராட்டத்தில் கலந்துக்கிறப்ப தான் முதல் முறையாக துப்புரவு பணியாளர்களை பக்கத்தில் கவனிக்கிறேன், அவங்க பேசுகிற மொழியை கவனிக்கிறேன், ஸோ அவங்களுடைய வழியை கவனிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ அதில் இறந்து போன ஒருத்தருடைய மனைவி முனியாண்டி அப்படிங்களுடைய மனைவி மகாலட்சுமியுடைய கதறல் இருக்கு. அந்த 3 அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்தது அதுதான் ஒட்டு பிசைஞ்சு எடுத்துருச்சு. என்ன இது வரையும் வேலை பண்ணிட்டு இருக்கோம், இவங்களை பத்தி பேசாம என்னத்தி இவ்வளவு நாள் அரசியல் வேலை பண்ணிட்டு இருக்கோம், அரசியல் தளத்தில் இருக்கிற நாமளே இவங்களை பத்தி பேசலைன்னா ஒரு பொது சமூகத்திட்ட இருந்து இதை எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் இதை பத்தி நீ ஏதோ பண்ணணும் அப்படின்னு தோணுனது. ஸோ நான் பள்ளி காலத்தில் எனக்கு மாற்று சினிமா மீது தான் ஒரு மிகப்பெரிய காதல் இருந்தது. அதனால தான் நான் விஸ்கம் ஜாயின் பண்ணேன் அமெரிக்கன் கல்லூரியில். ஸோ நான் சில குடும்பம் ஏகப்பட்ட பிரச்சனை காரணமாக நான் அந்த படிப்பை விட்டுட்டு தான் சட்டக்குழுவில் வர வேண்டி இருந்துச்சு. அந்த விஷயத்தை பார்த்தமே ஏதோ புத்தகத்தை எழுதுறது அப்படிங்கிறதுக்காண்டி எனக்கு ஏற்கனவே இந்த சினிமா கனவு அப்படிங்கிறத வச்சு ஒரு மாற்று சினிமா பண்ணுவோம், இதை பற்றின ஒரு ஆவண படம் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு பாஷா சிங் தவிர்க்கப்பட்டவர்கள் புத்தகம் 400 பக்கம் அந்த புத்தகத்தை படிக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ வெட்ட கொடுத்தும் கூட எனக்கு நிறைய நண்பர்கள் படிக்கவே இல்லை. என்ன அப்போ இவங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த இளைய தலைமுறை தயாராக இல்லை. ஒரு 1.5 நேரத்துக்கு 1 நேரத்துக்கு படம் எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விசுவல் மீடியம் எனக்கு அதை நம்பினேன். பெருசாக பெரிய அளவில் ஏதோ ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதனால் ஒரு ஆவணப்படம் எடுக்கணும்னு தொடங்கணும்.
படத்தை தொடங்குறப்ப ஏகப்பட்ட பேர்கள் வந்தது. ஆனந்த விகடன்ல கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி படப்பேர் கக்கூஸ் முடிவாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் வந்தப்ப கூட விஷம் பரவட்டும்ங்கிற பேர்ல தான் படத்தை நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க. ஏன்னா அந்த சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரவட்டும் அப்படிங்கிற அந்த கோட்டை வச்சுட்டு விஷம் பரவட்டும் அப்படிங்கறது மட்டுமே அதை தான் நாங்கள் கலைப்பா முதல்ல யோசிச்சோம். அப்புறம் செத்த கதை, ஏன்னா நிறையா 27 மரணங்கள், ஸோ செத்த கதைன்னு இப்படிலாம் யோசிச்சோம். அப்படின்னு அப்படிதான் என்ன முடிவே ஆகாத நேரத்தில் தான் நாங்கள் ராமநாதபுரம் கடலாடி மாவட்டத்தில் ஒரு இறப்பு நடந்தது. ஸோ அந்த இறப்புக்கு செப்டிக் டேங்க் மரணம். அந்த வீட்டில் 4 குழந்தைங்க, அந்த 4 பெண் குழந்தைங்க ட்வின்ஸு. ஸோ என்னை முதல்ல பார்த்தது ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேர் ஒரு பேர் முனீஸ்வரின்னு சொல்லிட்டு அந்த பேர். ஸோ அது நான் அந்த செப்டிக் டேங்க் அந்த டாய்லெட்டை சூட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரப்போ ஒரு அதே பாப்பா வராங்க. அந்த பாப்பா நான் அந்த அதே நான் முனீஸ்வரிங்கிற பேரை சொல்லி அழைக்கிறேன். ஏக்கா என் பேர் முனீஸ்வரி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஸ்டோரி தான் அவங்க ட்வின்ஸ் அப்படிங்கிறது. அப்போ உன் பேர் என்ன பாப்பா அப்படின்னு கேட்டானா, என் பேர் கக்கூஸ்கா சி என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையான பேரை சொல்கிறான். அவர் பேர் இயல்பாக கக்கூஸுங்கிறதா வருது. ஏன்னா அந்த குடும்பம் வந்து கக்கூஸ்கள் ஒரு குடும்பம் அங்கே அந்த ஏரியாவில். ஸோ அவளுக்கு ஊரே சேர்ந்து வச்ச பேர் பட்ட பேர் வந்து கக்கூசு. ஸோ அந்த குழந்தையுடைய மனசில் இப்படி ஒரு ஒரு அழுத்தமான ஒரு பதிவு, அவள் பேரை தான் பேரை மறக்க வச்சு தான் பேர் கக்கூஸ்ன்னு ரொம்ப அனிச்சியாக சொல்ல வைக்கிறது அந்த சமூகம் இருக்குல்ல. அப்புறம் தான் திருப்பி ரிப்பீட்டடாக எல்லா வீடியோஸும் எடுத்து பார்த்தோன்னா, இதுவரையும் ஒரு 92 மணி நேரம் வீடியோஸ் இருக்குது. ஸோ எடுத்து பார்த்தோன்னா மக்கள் பயன்படுத்துகிற சொல் வந்து கக்கூஸ் தான். துப்புரவு பணியாளர் மக்கள் வந்து ரொம்ப இயல்பாக கக்கூஸுங்கிற வார்த்தை தான் பரவலாக பயன்படுத்துகிறாங்க. எல்லா இடங்களையும் எல்லா மாவட்டங்கள் அல்ல, மாவட்ட வேறுபாடே கிடையாது, எல்லா இடங்களும் கக்கூஸ் தான். ஸோ அப்போ ஏன் கக்கூஸு, கக்கூஸ் கழுவுறவங்க, கக்கூசுன் கழுவுறது விளைவாக அவர்களுடைய செப்டி டேங்க் மரணம், அப்போ கக்கூஸுங்கிற பேரையே பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையுடைய அந்த சொன்னது இருக்குல்ல அது பாதிச்சது, அதனால் கக்கூஸுங்கிற பேரையே ஃபைனல் பண்ணிக்கிட்டு வந்தோம். துப்புரவு பணியை மிக வேகமாக நவீனமயப்படுத்தணும், அதுதான் ரொம்ப முதன்மையாக உடனடியாக வைக்கிற கோரிக்கையாக இருக்க முடியும். ஆனால் அது ஒன்றும் நவீனப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான வேலை. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு, எல்லா டெக்னிக்கலும் தொழில்நுட்பமும் அவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. இன்றைக்கி ஏன் நம்ம சென்னை முழுக்க மெட்ரோ ட்ரெயின் அண்டர் கிரவுண்டு குறைஞ்சி அவ்வளோ பெரிய ட்ரெயின் போகிறப்ப இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா மற்ற வெளிநாடுகளில் ரொம்ப இயல்பாக மனிதர்களுக்கும் கழிவகற்றுக்கும் சம்மந்தமே இல்லை, அது இயந்திரங்கள் பண்ணது, இயந்திரங்களை ஆப்ரேட் பண்ணுற ஆட்களாக மட்டும்தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி எல்லாமே இருக்குது, எல்லா தொழில்நுட்பமும் இன்றைக்கி அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் ஏன் இங்கே அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னா, இங்கே சாதி இருக்குது, இதை பண்ணுறவங்க தலித் மக்கள். இன்றைக்கி அதை பண்ணுறதுக்கு ரொம்ப சீப் லேபர்ஸாக தலித் மக்கள் கிடைக்கிறப்ப அது அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண இவன் தயாராக இல்லை. ஸோ இங்கே சாதி இருக்கிற வரைக்கும் இதில் நவீனமயப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அரசாங்கம் அவ்வளோ சீக்கிரதாக ஒரு முடிவுக்கு வந்துடுறது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பெண்கள் வந்து அம்மிலையும் உரல்லையும் அரைச்சிக்கிட்டு இருந்தோம், அது எப்போ ஆண்களும் பண்ணணும் அப்படிங்கிற தேவை வருதோ அப்போ தான் மிக்சியும் கிரைண்டரும் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே வருது. அப்போ இந்த வேலையை வந்து தலித்துகள் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லா சமூகமும் இந்த வேலையை பண்ண வேண்டிய தேவையும் கட்டாயமும் ஏற்படுறப்ப தான் இதை நவீனமயப்படுத்துகிற பற்றி யோசிப்போம் நம்ம, அதுவரையே இதை நவீனமயப்படுத்துகிற பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஸோ டிமாண்டை நம்ம வைக்கலாமே தவிர இந்த டிமாண்ட் எப்போ மாறினோம், நம்ம மனோவியலில் நம்ம சாதிய உணவில் ஏற்படுற மாற்றம் தான் இந்த இயந்திரமயமாக்குறதே கொண்டு வரும். அதுவரையே நம்ம இந்திரமயமாக்கிற டிமாண்டை மட்டும் வைக்க முடியும். இந்த சாதி விஷயங்களை பேசாமல் இந்த சாதி விஷயங்களை இருக்கிற அந்த மனநிலையில் இருக்கிற மாற்றம் ஏற்படாமல் இதை இந்திரமயம்ங்கிறது அவர் சாதாரணமாக வந்துடாது தொழில்கள். ஏன்னா அவ்வளோமே அவைலபிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப சீப் லேபர்ஸ் கிடைக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு மிஷின் வந்து உள்ளே கறக்கணும்னா பழுது அடைஞ்சிரும் அப்படின்னு பயப்படுறோம், ஆனால் ஒரு மனுஷன் உள்ள கறதா செத்து போயிடுவாங்கிற பயம் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ சீப் லேபர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. தலித் லேபர்ஸ்ங்கிறது உங்களுக்கு அவ்வளோ சீப்பாக போச்சு அவங்களுடைய உசுருங்கிறது, அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இந்திரமயமாக்கணும் இல்லை நவீனப்படுத்தணுங்கிற எந்த கவலையும் நம்மளுக்கு இல்லை. இல்லை தலித் மக்கள் இருக்கிற வரைக்கும் அதை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம் இனிமேலும். கக்கூஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னை பொறுத்தவரையே நான் எதிர்பார்த்தது வந்து இது ஒரு பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சியாக ஏற்படுத்தணும். இந்த இறப்புகளுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறது உணரணும். இந்த இறப்புகள் வந்து யாரோ பண்ணுறது எதுக்காகவோ பண்ணுறது, இந்த இறப்புகள் ஒவ்வொரு இறப்புலையும் நம்முடைய பங்கு இருக்குங்கிறது உணரணும். ஒருத்தவங்க செப்டி டேங்கில் இறங்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டினா ரொம்ப கடுமையான குப்பைகளை ஒரு 4 பெண்கள் சேர்ந்து அள்ளிட்டு இருக்காங்கன்னா அதை பார்க்குறப்ப நின்று கவனிக்கிறப்ப இதுக்கு நாம் காரணம்ன்றுட்டு உணரணும், நாமளும் ஒரு காரணங்கிறத ஒவ்வொரு பார்வையாளனும் உணரணும். அப்படி ஒரு குற்ற உணர்வு இந்த படத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி சோசியல் மீடியாங்கிறது பெரிய அளவில் வளர்ந்துருக்கு, நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயங்கள் அதை மாற்றங்களை கொண்டு வருது. ஸோ ஒருத்தவங்க செப்டி டேங்கில் இறங்கிட்டு இருக்காங்க, வேறு எதாவது கடுமையான பெரிய பாதாள சாக்கடையை சேனலில் இறங்கி சுத்தம் பண்ணிட்டுருக்காங்கன்னா அதை வீடியோ எடுக்கிறது அப்லோட் பண்ணுறது இது ஒரு மாற்றம். ஏன்னா இன்றைக்கி அதில் யாருமே தலையிடுறது இல்லை. அப்படி ஒருத்தவங்க செப்டி டேங்கில் இறங்கிட்டு இருக்காங்கன்னா அதை கம்ப்ளைண்டாக கொடுக்கலாங்கிறத சட்டம், ஏன் நம்ம கம்ப்ளைண்டாக போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் ஆக மாட்டேங்கிறோம், ஏன்னா நம்மளுக்கு இயல்பாக தெரியுது.
இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இயல்பாக தெரியக்கூடாது. அப்படி ஒருத்தன் பண்ணுறாங்கன்னா அதை குறிக்கிடணும். குறிக்கிட்டு ஒரு பிரச்சனை பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் செல்ஃபோனுங்கிறது ஒரு ஆயுதம், சாதாரண ஆயுதம் எடுத்து நீங்கள் மேலே வீடியோ தூக்குனாலே எழுந்து வருவாங்க, கான்டாக்டரை பயப்படுவாங்க. அப்படி ஒரு குறுக்கிடலை ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பண்ணணும். நிறைய வழக்குகள் வந்து காவல் நிலையங்களுக்கு போகணும், எடுக்காத பட்சத்தில் அதை எதிர்த்து உயர்நீதிமன்றங்களுக்கு போகணும். அப்படி ஒரு செயல்பாட்டை இந்த இளைஞர் கூட்டம் செய்ய தொடங்கணுங்கிறது தான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். அதான் தொடர் இவங்க 207 பேர், 103 பேர், நாங்கள் 50 பேரை கண்டுபிடிச்சிட்டோம், 140 பேரை கண்டுபிடிக்கும்போது இப்படி வரிசையாக நிறைய அறிக்கைகளை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கமும் கொடுத்துட்டே இருக்குது. நான் அந்த அறிக்கைகளுக்குள்ளே தான் நான் போக விரும்பலை. அரசு கொடுக்குற எந்த புள்ளி விவரங்களையும் நான் நம்ப தயாராக இல்லை. என்னுடைய பயணத்தில் நான் 2015 அக்டோபர் தொடங்கி இந்த 2016 டிசம்பர் வரையே நான் படப்பிடிப்பு செஞ்ச அந்த ஒரு வருட காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் பதிவு செஞ்ச மரணங்கள் மட்டும் 27 மரணங்கள். இந்த 27 மரணங்கள் பலதும் மீடியாவே பதிவு பண்ணாத மரணங்கள் நிறையா இருக்குது. இதில் இந்த 27 எனக்கு தெரியாத மரணங்களும் மீடியாவுக்கே தெரியாத உலகத்துக்கே தெரியாத மரணங்கள் நிறையா மரணங்கள் இருக்குது. அதெல்லாம் யாருமே பதிவு பண்ணவே இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சது 27 அவ்வளோதான். 27 இணையான மரணங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஸோ இந்த 27 மரணங்களும் பார்த்தீங்கன்னா பல மரணங்கள் வந்து தனியார் இடங்கள்லையும் அதுக்கு ஈக்குவலாக நிறையா மாநகராட்சி நகராட்சி அதிகாரிகளே இறக்கி அதனால் கொலையான நபர்களும் இருக்கிறாங்க. இதில் இந்த வழக்குகள் பதிவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசம். எந்த ஒரு இது மாதிரியான மரணங்களுக்கும் அவங்களாவும் இந்த 2015 சட்டத்தின்படி பதிவு பண்ணுற சரித்திரமே கிடையாது. அதுக்கு இடதுசாரி அமைப்புகளோ தலித்திய அமைப்புகளோ குறுக்கிட்டு ஒரு பெரும் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வழக்கில் 2015 சட்டத்தின்களை பதிவாயிருக்கு. அது வரையே 174 தான். இது மாதிரியான மரணங்கள்லாம் சந்தேக மரணங்கள் தான். இன்னி வரையே நூற்றுக்கணக்கான மரணங்கள் கடப்பையே கிடக்கிறது. அப்புறம் இதுக்காக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி 2014 தீர்ப்பு இருக்குது. அந்த 2014 தீர்ப்புக்காக அமல்படுத்துங்கிறது. இதுக்காக இந்த 27 மரணங்களே கூட பல குடும்பங்கள் இன்னி வரைய அந்த 10 லட்சம் நிவாரணத் தொகை கிடைக்காமல் இருக்கிறாங்க. இந்த ஒரு வருடத்துலேயும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலையும் ஏகப்பட்ட வழக்குகள் இந்த 27 நம்ம போட்ட வழக்குகளே இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. இதெல்லாமே இந்த வெளியுள்ளது தெரியாத விஷயம். அவங்க சொன்ன அந்த 207 பேர் பட்டியலில் இந்த 27 பல பேர் வரமாட்டாங்க. அதனால் இவங்க கொடுக்குற பட்டியலில் பலரும் மறைக்கப்படுது, பல பேரை இவங்க சென்றடையதே இல்லை. இவங்க ஆய்வுகள் வந்து இந்த மாதிரி கீழே இருக்க மக்களுக்கு நான் வரதே கிடையாது. அதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து 2014 சதாசிவம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தப்போ அவர் போட்ட தீர்ப்பு தான் இந்த மாதிரி செப்டி டேங்கில் விசவாயு தாக்கி இறந்த போகிறவங்களுக்கு. அது 93 அவர் குறிப்பிட்டதில் முக்கியமான விஷயம், 1993 இறந்த எல்லாத்துக்குமே 10 லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த 10 லட்சங்கிறது எப்படி மதிப்பிட்டாங்கன்னு தெரியல. ஒரு உயிருக்கு 10 லட்சம் விலை அப்படிங்கிறத எவ்வளோ இப்படி ஒரு எப்படி நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் கூட நீங்கள் 40 லட்சம் 50 லட்சம் வரைய கூட அது இழப்பு, அதோட இழப்பீடு மதிப்பை எத்தனை வருஷம் ஆண்டு அவருடைய வயது இதெல்லாம் பொறுத்து அந்த இழப்பீடு தாறுமாறாக இருக்கும். எம்சிஓபி கேசஸில் ஜட்ஜஸ் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க, 20 லட்சம் 40 லட்சம் வரைய. ஆனால் செப்டி டேங்கில் விழுந்தவங்களும் 10 லட்சம் தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குறதே எப்படின்னு தெரில. ஸோ அந்த 10 லட்சமும் பல குடும்பங்களுக்கு இனி போகவே இல்லை. அதுக்காக காத்துட்டு இருக்க குடும்பங்கள்லாம் 1000 கணக்கான குடும்பங்கள் கிடக்கிறாங்க. ஸோ இப்போ 2013 சட்டம் வந்ததுக்கப்புறம் இந்த சட்டத்தில் பதிவு பண்ண வழக்குகளுக்கே கிடைக்கல. 93 செத்தவங்களுக்குன்னா அப்போ 93 எந்த வழக்குமே இருக்காதே, எந்த எஃப்ஐஆர் இருக்காதே. அப்போ அந்த குடும்பங்கள்லாம் எப்படி போய் நம்ம கண்டடைய போகிறோம், எப்படி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ 10 லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் குடும்பம் சரியாயிடுச்சா? அதே வேலையை தான் அப்பா என்ன பண்ணாரோ அதே வேலையை தான் குழந்தைங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே மனைவிகள் அதே கக்கூசை கழுவிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 10 லட்சங்களும் அவங்க வாழ்க்கையை மாற்றதா இல்லை. அது சும்மா ஏதோ ஒரு அந்த நேரத்துக்கு குறைந்தபட்ச தேவையை பூர்த்தி செய்வதே தவிர அந்த 10 லட்சம் அந்த குடும்பத்துக்கு எது ஒரு குறைந்தபட்ச மாற்றம் கூட கொடுக்கறது கிடையாது. கண்டிப்பாக அதில் நான் படம் வந்து நான் ஆவணப்படம் வந்து இது ஒரு ஒரு வழக்கமாகவே ஆவணப்படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க, போர் அடிக்கும். நான் கூட நான் இந்த படம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொன்னப்போ கூட தோழர்கள் பலரும் அறிவுரை சொன்னாங்க, 1.5 மணி நேரம் தான் ஆவணப்படத்தை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் படத்தை முதல் முறை திரையிட்டப்போ 1.5 மணி நேரம் ஓடின படத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி பல இடங்களில் கைத்தட்டல், படம் முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்து நின்று நீண்ட நேரம் கைத்தட்டினது, 1.5 மணி நேரம் போனதே தெரில அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேர். ஸோ இன்றைக்கி இன்றைக்கி சோசியல் மீடியா மூலமாகவும் ஒரு பெரிய ரீச் கிடச்சிருக்கு. கக்கூஸ் படத்துடைய டிவிடி வாங்குறதுக்காகவும் அது திரையிடலாம் பல இடங்களில் தோழர்கள் சகோதர அமைப்புகள் இடதுசர அமைப்புகள் கூடிய நிறைய ஆட்கள் அவங்கவுங்களா ஓனாக எடுத்து, அதாவது இந்த படம் வந்து சமூகத்தோட படமாக இன்றைக்கி மாறி இருக்குது.
அது எல்லாருமே கொண்டு போகிறாங்க. என்னுடைய நோக்கமும் கூட இது வந்து தலித்துகளுக்கான படம் கிடையாது, இது நான் தலித்துகளுக்கான படம். இதை பார்க்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் நான் தலித் தான், இதை கொண்டு போக வேண்டியது விவாதிக்க வேண்டிய நான் தலித்துகள் தான். ஸோ அந்த வகையில் பண்ணால் நான் தலித்துகள் இதை ஒரு பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதுவரையே ஒரு ஆவணப்படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஆவணப்படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு நான் பார்த்ததில்ல. அந்த வகையில் கக்கூஸ் படத்துக்கு அப்படி ஒரு பெரும் வரவேற்பு கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய மக்கள் தரலை கண்டிப்பாக சென்றடையுங்கிறது தான். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள் வந்து எல்லாமே உதவுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு பெரிய அளவில் வந்திருக்கு. இல்லை படத்துலேயே அந்த காட்சி ரொம்ப வலிமையாகவே இருக்கும். நம்ம ஸ்வச் பாரத் இந்தியாவுக்கு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், மோடியோட ஒரு பாட்டு ஸ்வச் பாரத் இத்தரா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு இந்த சைடில் ஓடி இருக்கும், யதார்த்தமான இந்தியா இந்த சைடில் ஓடி இருக்கும். அப்படி ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு நிமிஷம் கவுண்டர் நான் கொடுத்துருப்பேன் படத்தில். ஸோ அதுவே உங்களுக்கு நீங்கள் பேசவே தேவையில்லை. ஸ்வச் பாரத் அதை விட கிளிக்கிறதுக்கு வேறு எந்த காட்சியும் இருக்காது. ஸோ ஒரு நிமிஷம் தான் காட்டியிருப்பேன், ஒரு நிமிஷம் அவ்வளோ கிழிச்சு எடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வச் பாரத்தின் கீழே அந்த கார்ப்பரேட்டோடைய முதலீடு காரணமாக நம்ம டாய்லெட்னு சொல்லி நிறைய கட்டப்படுது. ஸோ அந்த கார்ப்பரேட் கக்கூசுகளும் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிற உட்பட படத்தில் பேசப்பட்டிருக்கும். அதனால் இந்த கேஸ்லெஸ் இந்தியா அப்படிங்கிறத தாண்டி கேஷ்லெஸ் இந்தியா, சாதியற்ற இந்தியா உருவாக்குறது தான் முதன்மையான நோக்கமாக இருக்கும். அதை நோக்கி இளைஞர்கள் கண்டிப்பாக நகர்வாங்க. அதுக்கான பிரச்சாரம் இந்த படத்தில் இருக்குது.